ஹலோ நண்பா நம்பிஎஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டு தான், பட்டு காலேஜ் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. திருத்துறைப்பூண்டியில் இருக்கா அப்படி இருக்குது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படி இருக்குது. அதனால் என்னை வர சொன்னால் வா பார்ப்போம் அப்படின்னு. ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ண போகிறேன்னா, என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவள் திருச்சி பொண்ணு, திருத்துறைப்பூண்டி. அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்காள், மாமாவா யாருன்னு தெரில, அங்கே வந்திருக்காப்புல இருக்குது. அதனால் வா பக்கம் தானே, வா வந்து பார்த்துருப்போம் அப்படின்னா. அதான் இப்போ போயிட்டுருக்கேன். பெஸ்ட்டு சொல்லலை, அவர் ஸ்கூல் போயிட்டாளா பெஸ்ட்டி. ஏன்னா அவள் ஸ்கூலில் இருக்கிறப்ப கால் பண்ண மாட்டான், டீச்சர் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா. அதனால் ஈவினிங் தான் சொல்லணும். இப்போ மணி 1 ஆயிடுச்சு, 2 மணிக்குள்ளே போய் ஆகணும். அதனால் இப்போ போயிட்டுருக்கேன். தனியாக போகவே கடுப்பாக இருக்குங்க, வண்டி ஓட்டவே. ஏண்டா தனியாக போகிறேன்னு இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்க பெஸ்ட்டி வீட்டில் பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. அவளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏழா பிரச்சனமாக இருக்குது. அன்னையிலேருந்தே காலையே சாப்பிடாமலே போயிட்டா அவள் இருக்குது. கால் பண்ணால் எடுக்கலாம் மத்தியானம். ஏன்னா 1:30க்கெலாம் இன்டர்வியூவில் முடிஞ்சு லஞ்சு முடிஞ்சிருமா, அப்போ கால் பண்ணால் அப்பயும் எடுக்கலை மேடம். திருத்துறைப்பூண்டியில் ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க, மறந்துட்டாங்க. அங்கே போய் கால் பண்ணிப்போம். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. 50 ரூபாய் போடு. 50 காசு இல்லைப்பா, 50 ரூபாய் போட்டால் அங்கே கூட போயிட்டு வாங்கிக்கலாம் அவள்கிட்ட. எப்பா எப்பா, வெயில் ஓவராக அடிக்குதுங்க. அப்படியே கையெல்லாம் அப்படியே கருப்பாக போயிடும். செத்த நாள் வெயில் உள்ளேருந்து வந்தாலே என் உடம்புக்கு வெயிலெலாம் ஒத்து வராது, வேர்வையே ஒத்து வராது. அப்புறம் என் பர்த்டே வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம் வரையும் பார்க்கலாம். ஆப்பிள என்ன ஆப்பிள, சும்மா திருத்துறை முடியும் ஃப்ரெண்டை பார்க்க கரெக்டா? சரி வரோம். மாப்பிள்ளை என் கூட பிடிச்ச ஃப்ரெண்டு. ஐயோப்பா ஸ்லோவாக, பெட்ரோல் 50 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். அங்கே போனால் கூட இவ்வளோ புரிஞ்சிடலாம். திருச்சியிலலாம் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ். எப்போலாம் அது ஒரு ஜாலி. எந்த ஜாக்கு எந்த காலேஜும் மென்ஷன் பண்ணல, பண்ணால் ப்ராப்ளம் ஆகும் எனக்கு. காலேஜை விட்ட காரணமே பிரேக்கப்லேருந்து தான் காலேஜே விட்டுட்டேன் போகிறதே. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்படியே இப்போ இருந்துட்டேன். அப்புறம் பர்த்டேக்கு பார்ப்போம், பர்த்டே நிறைய பேர் மீட் பண்ணலாம், பண்ணுவோம் பர்த்டேக்கு. கச்சும் ஏதாச்சும் செய்வோம். ஏன்னா நான் வீடியோ வந்ததுலேருந்து யாருக்கும் எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட் வாட்டி இதுமாரி கொஞ்சம் பெருசாக இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம். இந்த முதியோர் இல்லம் இருக்குல்ல, இந்த அங்கே போய்ட்டு ஏதாச்சும் கேட்டிருக்கேன், எத்தனை பேர் இருக்காங்க அவங்க இதில் அப்படின்ட்டு. இந்த முதியோர் இல்லத்தில் மன்னார்குடியில் சொல்லுன்னு இருக்காங்க, நம்பர் இருக்குன்ட்டு. அதான் பர்த்டே அன்றைக்கி ஒரு விலாக் மாரி பண்ணி லைவ் வருவாங்க. என் பர்த்டேக்கு யூடியூப்லேயும் வருவேன், இன்ஸ்டாலேயும் வருவேன், பாருங்க. இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் எனக்கு சப்போர்ட், உங்கள் சப்போர்ட் தேவை. அப்போ தான் அடுத்தடுத்த விலாக் பண்ணலாம். என் பெஸ்ட்டே அழைச்சிட்டு ட்ரிப்பெல்லாம் போட்டிருக்கேன். என் பர்த்டே முடிஞ்சுதாங்க எல்லாமே பண்ணலான்ட்டுருக்கேன். ஏன்னா போன பர்த்டேக்குனா நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். இந்த எக்ஸை நான் விட்டுட்டு போனதுலேருந்து அப்படிலாம் இன்ஸ்டா யூடியூப்லாம் வரலையா போன பர்த்டேலாம், அது ரொம்ப அது உடஞ்சி போயிட்டேன். இப்போ தான் இந்த பர்த்டே கொஞ்சமாச்சும் கொஞ்சம் நல்லா கொண்டாடுவோன்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதான் பெஸ்ட்டி இருக்காளே, அவள் ஏதாவது எல்லாம் பார்த்துப்பா. மென்டல் மணி என்ன 4:30க்கு என் பெஸ்ட்டி ஃபோன் அடிச்சிடுவாள். உள்ளே போயிட்டு வந்துடணும். அங்கே நின்றுட்டு கால் பண்ணி சொன்னோம்னா சாமி ஆட்டம் ஆடுவாங்க என் பெஸ்ட்டி. இப்போ அந்த வெயிலில் அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு போகிறதுக்கு சும்மா இருந்துடலாங்க. எப்படி தான் லாங் டிரைவ் போட்டு ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிட்டு போகிறான்னு தெரில. நமக்கும் இந்த ட்ரைனிங் ஆகணும். லடாக் வேறு ட்ரிப்பு போட்டிருக்கோமா, அப்போ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஐயோ கடவுளே எம்ஏ.
டயர் உழட்டுது, இந்த டயரில் ஒன்றுமே இல்லை, எங்கே உழுவ போகிறேனே தெரிலங்க. டேஞ்சர் ஃபில்லோ. என்னது இது? அதேமாரி திருச்சியில் நிறையா பேர் இருக்காங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அதெல்லாம் வீடியோவில் காட்டலாம். எனக்கு ஏழுறேங்க, ஏழுற எல்லாம் ஏழுற கொடுத்துருவாளோ. ஒரு நாள் திருச்சி போகிறேண்ணா, இந்த இடம் ஹாஸ்டலு, நான் தனியாக ரூம் எடுத்த இடம் எல்லாத்தையும் நான் ஒரு நாள் விளாக் காட்டுறேன். என்ன பெஸ்டி கால் பண்ணுறோம்? ஐயோ ஹலோ ஹலோ, ஏய் என்ன அண்ணாருக்கு கால் பண்ற? எங்க இருக்க? நான் திருத்துறைப்பூண்டி போயிட்டு இருக்கேன்டி, என் ஃப்ரெண்டு வந்திருக்காடி ஊர்ல இருந்து. ஆமா, திருச்சி பொண்ணு, காலேஜ் பொண்ணு. மாமா வீட்டுக்கு வந்திருக்கா? அதான் நீ என்ன நேரத்துக்கு பண்ணியிருக்க? என்ன ஸ்கூலில் இருக்கப்பதாண்டி பண்ணுவ? புரியல, ஸ்கூலில் மயக்கம் போட்டு வந்துட்டியா? என்னாச்சு? ஏ மென்டல் இப்போ எங்கே இருக்க? அடி பாவி, இப்ப என்ன ஆச்சு? ஏ இரு, நீ ஹாஸ்பிட்டலே இரு, நான் வரேன் இரு, மன்னாடி வரேன் இரு. ஏ ஹலோ, இப்போ எங்க ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லேயே மயக்க மட்டும் வந்துட்டியா? ஏ மென்டல் ஆடி நீ. ஏ இப்போ என்ன உடம்பு எப்படி இருக்கு? ஸ்கூல் போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. ஏ அதெல்லாம் பார்த்துக்கலாம், நாளைக்கு போய் சொல்லி கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீ இப்போ வீட்டுக்கு போ, காலையிலே உன்னை சாப்பிட்டு போக சொன்னாடி. இல்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கடி. இருடி நான் வரேன், முன்னாடி வரேன்டி இருடி. இல்லை இல்லை, வை வை நான் முன்னாடி வரேன், வை வை. நீ ஸ்கூல் வீட்டுக்கு போயிடாத, நானே வந்து உன்னை வீட்டில் விட்றேன். ஸ்கூல் போயிடாத, அப்புறம் ஸ்கூலும் போயிடாத சொல்லிட்டேன் வை. ஐய் உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐய் ஐய் கடுப்பாக ஆகுதுங்க அவளால். திருத்துறைப்பூண்டி நாளைக்கு போய்ப்போம், அந்த பொண்ணு நாளைக்கும் இருப்பா. நாளைக்கு கடுப்பாக ஆகுதுங்க, என் பெஸ்ட்டி நினைச்சா சாராலே சாப்பிட்டு போடணும். மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கோம். இந்த அளவுக்கு தாங்க, ஐயோ அப்படி போகணுங்க. பெட்ரோல் வேறு அமௌண்ட் தான் காசு வாங்கிட்டு போகணும். எனக்கு அப்பவே தெரியுங்க, நேற்றே உடம்பு இல்லை, உடம்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், என் பெஸ்டி தான் ஆகிட்டுனா அவ்வளோதான். சீக்கிரம் போங்க சார், இப்படி போயிட்டுருக்கீங்க. அண்ணா என் பெஸ்டி ஒன்று ஒன்றும் என்ன, போயிட்டு ஒரு அப்பு அப்புனா தாங்க கரெக்டாகும். சொல்கிற பிச்சை கேட்க மாட்டேன், காலைல சாப்பிடாமல் போயிட்டுருக்கா, நேற்று சாப்பிடல நைட்டு, இப்படி எல்லாம் இருந்தால் அப்புறம் அப்படி தான், எப்படி மத்தியானமும் சாப்பிட்ருக்க மாட்டோம், மயக்க மட்டும் விழுந்தாலும். டீச்சரே இப்படி இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? வீட்டில் சண்டைனா சாப்பிடாமையாக இருக்கணும், அவங்க உடம்பு அவங்க தான் முக்கியம். இதில் என்ன என்னத்தான் சொன்னாலும் இவளுக்கு புரியாது, மண்டையில் ஏறாது. திருத்துறைப்பூண்டி போனால் அந்த பொண்ணை போய் பார்க்கலான்ட்டு போனால் இவளுக்கு உடம்பு சொல்லட்டா. நமக்கு இது எப்போ வேணாலும் நம்ம போய்க்கலாம். திருச்சி தானே இப்போ, ஐயோ எனக்கு என்ன சொல்கிறேன்னே சொல்லல, நானே பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர். நான் இதோட விலாகம் முடிச்சுக்கிறேன், எங்கள் அம்மாவை தான் அழைச்சிட்டு போக போகிறேன் முன்னாடி. லவ் யூ ஆல். இப்போ வந்த வழியிலேயே போயிட்டுருக்காங்க, முன்னாடி இந்த பக்கம் தான் இருக்குது. ஐயோ ஆட்டோ.